ஆயுத பூஜைனாவே அவளும் கொண்ட கடலையும் தான் எனக்கு ஞாபகம் வரும். இந்த வருஷம் மேரேஜ் ஆனதுனால என்னவள் செய்ய போகிற அவளும் கொண்ட கடலையும் ஸ்பெஷலாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே வெளியே வந்தேன். என் மனைவி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணால் சப்போர்ட் பண்ணலாமேனு கலர் மட்டும் அடிப்போன்ட்டு போனேன். அங்கே எனக்கும் அவளுக்கும் அவள் போட்ட சீனில் என்னடா பெரிய கோலம், நான் ஒரு கோலத்தை போட்டு காட்டுறேன் பாருன்னு கிளம்பிட்டேன். கோலம் போடுறது அவ்வளோ ஈஸி அப்படின்னு நினச்சேன், ஆனால் கலர் அடிக்கிறதும் அது ரொம்ப கஷ்டம்தான். இந்த நாலு கிளி தூக்கு போட்டு தொங்குற மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் நான் போட்ட கோலம். பொண்ணு வர ஆணையம் போனாட்டி முக்கி முக்கி போட்ட கோலம் இதுதான். ஆயுத பூஜையில் டெக்கரேஷன் எல்லாமே எப்படி, அதனால் நம்ம வீட்டில் இருக்க பூவெல்லாம் பறித்து டெக்கரேஷன் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆணையம் ஒய்ஃபும் பூவை சேகரிக்கிற முயற்சியில் ஆரம்பித்தோம். எங்கள் வீட்டில் இருக்க ஒரு சில பந்துப்பூ, செம்பருத்தி இதெல்லாம் கலெக்ட் பண்ணோம். இந்த பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் இருக்க ஃப்ளவர் பாட்டில் பூவை போட்டு டெக்கரேட் பண்ணலான்னு ஆரம்பித்தோம். இது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயன்றதுனால நாங்களும் இதை செய்யலான்னு ஆரம்பித்து என் ஒய்ஃப் ஒன்றுன்னா இதை அடுக்க ஆரம்பித்தாங்க. அடுக்கி முடித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எங்களுக்கு இன்னும் நிறைய பூக்கள் தேவைப்படுது அப்படின்னு. பூக்கள் பத்தாமல் போக பின்னாடி வீட்டுக்கு பின்பகுதியில் இருந்த பூவையும் போய் சேகரிச்சுட்டு வந்து இந்த ஃப்ளவர் பாட்டில் டெக்கரேட் பண்ணோம். வீட்டில் போட்ட பூ பத்தாதனால பக்கத்து வீட்டில் போயிட்டு கொஞ்சம் ஆட்டையை போட்டு வந்திருக்கோம். நான் போடலாம் என்னவள் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச டெக்கரேஷன் வேலையை பார்த்துட்டு இருக்க அம்மா இன்னும் சில கிளீனிங் ஒர்க் நான் முடிக்கணுண்டான்னு சொல்ல நான் பைக் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெக்கரேஷன் வேலையில் ரொம்ப மும்முரமானதில் காலை சாப்பாடை மறந்துட்டோம். சரி தேங்காய் உரைச்சி உடச்சி கொடுப்போம் அப்படின்னு போகும்போது எப்பயும் வழக்கமாக இந்த தேங்காய் தண்ணிக்கு ஒரு ஃபைட் வருமே, அந்த ஃபைட்டு அங்கேயும் வந்தது. சரி கடைசியாக என் பொண்டாட்டி ஜெயிச்சிட்டா. வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரோஜா செடிக்கு உரமாக போட போக அதுலேருந்து வந்த முளைச்ச ஒரு மிளகாய் செடியில் மிளகா மூனை பிடுங்கி அழகாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு தோசையம்மா தோசை பொண்டாட்டி சுட்ட தோசை அழகாக அவசரமாக நாலு தோசை சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சிறப்பாக முடித்தோம். ஒரு வழியாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நாங்களும் கொஞ்சம் க்ளீனாகி ஒட்டு வைக்காமல் ஆயுத பூஜை முடியுமா தெளிவாக எடுத்து சந்தானத்தன்னு கதவுக்கும் டிவிக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் அள்ளி தெளிச்சுட்டு முக்கியமாக அருவா மின்வெட்டிக்கு எங்கள் அம்மா சந்தனம் வைக்க நான் குங்குமம் வைக்க பூஜாரிய மனைவி சுத்தமாக க்ளீனாக ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் சமைச்ச எல்லாத்தையும் சாமிக்கு படைத்தோம். எல்லா பொருளையும் சாமிக்கு படைச்சிட்டு பூசாரியாகவே முழு பூசாரியாகவே மாறி பூஜையை ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா சூப்பராக பூஜையை கொண்டாடி முடித்த உடனே எப்பாடா கொண்டக்கடலை சாப்பிட போகலாயா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பைக்குக்கு மாலை போட மாட்டோம். அதை ஞாபகப்படுத்தி சரி ஓகே பைக்குக்கு மாலையை போட்டு வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு போய் முடிச்சுட்டு பூஜையை முடித்த கையோடு எல்லோரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட எப்போ நல்லா சாப்பிடன்ற திருப்தி எனக்கு என் மனைவிக்கு இருந்துச்சு. அப்பா அம்மா மனைவி நான் ஃபேமிலியாக இருந்து ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுறப்போ அந்த நாளுக்காக வேலை செய்கிறப்போ அந்த நாளில் சேர்ந்து சிரித்து பேசுகிறப்போ எதை சாதிக்க அவ்வளோ தூரம் அவசரமாக ஓடுற இதையெல்லாம் நின்று ரசிச்சுட்டு போடான்னு யாரோ தலையில் அடித்து சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். குடும்பத்து மேலே எக்ஸ்ட்ரா ஒரு கவனமும் ஆசையும் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இது மாதிரி வரணுண்டா அப்படின்ற எண்ணமும் வரதான் செய்யுது. எல்லோரும் எங்களை மாதிரியே ஆயுத பூஜை கொண்டாடிப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ, பை பை.